ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவில். நம்ம யூடியூப் சேனல் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வருஷம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் சார் ஒருத்தர் வந்து அவர் ஒரு லேண்டுக்கு போயிருந்தோம். அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது தரைப்புடலை, நீங்கள் பார்த்தா அது இனி வர வீடியோக்களில் வந்து தெரியும். தரைப்புடலை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், ஒரு ஜான் அளவு தான் இருக்கும் காய். ஆனால் வந்து காய் ரொம்ப கணிசமான அளவு. அந்த இடத்துல வந்து 800 கிலோ எடுத்துகிட்டு போய் எனக்கு லாபம் வருது, கிலோ 10 ரூபாத்தில் 8000 ரூபா லாபம் வருது, அந்த அளவுக்கு அவர் காட்டியிருக்காரு. ஸோ அது எப்படி அப்படின்னு சாத்தின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தரைப்புடலேருந்து தரையில் தான் போடுவாங்க. ஆனால் தரையில் போட்டதுனால் நிறைய தொந்தரவுகள் வரும். ஸோ அதை தாண்டி வந்து பந்தல் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுக்காக பந்தல் அமைச்சு இவர் வந்து அந்த தரைப்புடலை வந்து சாகுபடி பண்ணியிருக்காரு. அந்த பந்தல் அமைக்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் வாங்கி அந்த மானியம் மூலமாக அரசாங்கம் வந்து பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பந்தல் அமைக்கும் முறைக்கு நம்ம கவர்மெண்ட்டை என்ன மாதிரி மானியம் பெறணும், அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பில்லை கணியும் உங்களுக்கு பந்தல் சாகுபடி பந்தல் சாகுபடிக்கு வந்து இப்போ நம்ம நிற்கிற மாதிரி நிற்கிறதான். பந்தல் சாகுபடிக்கு வந்து 1 ஏக்கருக்கு 80000 ரூபா மானியம் தரணும் அரசுலேருந்து. அவங்களே கல்கால் அமைச்சு கம்பிகள் இழுத்து பந்தல் சாகுபடி தயார் நிலையில் இருக்கும் போதில் அவங்களுக்கு வந்து மானியத்தை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். பந்தல் சாகுபடி அப்படின்றது பொதுவாக வந்து இப்போது புடலங்காய் தரக்காய் இந்த மாதிரி பயிர் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட வரணுமா, இல்லை முதலே உங்கள்கிட்ட வந்து இது முதலே நீங்கள் விண்ணப்பங்களை கொடுத்து அந்த ஏற்கனவே சொன்னது போல் முன்னுரிமை பதிவேட்டில் வந்து விவசாயிகள் வந்து பதிவு செஞ்சுக்கிறணும். என்ன அது விவசாயிகள் வரும்பொழுது என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டத்தில் நமக்கு என்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிற புரிஞ்சு விவசாயிகள் வந்து அவங்க கேட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதலே சொன்னீங்க இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்றத. இப்போ நாங்கள் தோட்டக்கலை அலுவலகத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு கேட்டுட்டு அதில் எங்களுக்கு நாங்கள் எதை பண்ண போகிறோம் அப்படின்னு முதலே செலக்ட் பண்ணிட்டு பண்ணலாமா சார்? தாராளமாக விவசாயிகளின் தேவைக்கேற்ப தான் நம்ம துறை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பந்தல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, பந்தல் முறையில் வந்து எந்த அளவுக்கு மானியம் வருது, இதில் எப்படி சார் மானியங்க? அதாவது தரையில் போடுறதுக்கும் பந்தல் சாகுபடிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தரையில் போடும் போதில் செடிகளுடைய நெருக்கம் வந்து அதிகமாக இருக்கனால அவங்களுடைய முளைப்புத்திறன் வந்து கம்மியாகுது, காயோட எடையோ தரமோ எல்லாமே குறையும். ரெண்டாவது காலில் எல்லாரும் மிதிப்படும், களைகள் அதிகமாக உற்பத்தி ஆகும், செடிகளை வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு இருக்கும், காயோட வளர்ச்சியும் அதிகமாகாது. உரங்கள் கொடுக்குறதோ நீங்கள் மருந்து கொடுக்குறதோ சரியான முறையில் அந்த வேருக்கு போய் சென்றடையணும், அது தரையில் இருக்கும் போது அது கிடைக்காது. மழை பெய்யும் காலங்களில் வந்து அழுகல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும், ஈரப்பதம் பட்டுப்பட்டு உங்களுக்கு அழுகல் வரும். இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா களை எங்காவது தென்படுதான், எல்லாமே அந்த சொட்டீரில் தான் உங்களுக்கு வந்து விவசாயம் வந்துகிட்டு இருக்கு. பந்தல் சாகுபடியில் வந்து காய்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக தான் உங்களுக்கு வந்து மகசூலுக்கு வருங்கனால காயோட நீளமும் அதிகமாக இருக்கும், காயோட தரமும் சரியாக இருக்கும், கிடைக்க போடக்கூடிய உரங்கள் சரியான முறையில் கிடைக்கும் அதுக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டோம்னா இப்போ சொட்டுநீர் டீப்பில் வந்து தண்ணிகள் விழுற வந்து நம்ம பார்த்து சரி பண்ணிடலாம். ஆனால் தரையில் போட்டோம்னா நமக்கு தெரியாது, அந்த செடி காஞ்சாதான் தண்ணி விழுகுன்ற கண்டிப்பாக தெரியும். இதில் ஒவ்வொரு செடியும் அதாவது அதில் மொத்தம் அப்படின்னா எந்த செடியில் பாதிப்பு இருக்குங்கிறதே சிலதெல்லாம் தெரியாமல் போயிடும். இதில் ஒரு செடியில் ஒரு பிரச்சனை இருக்கும் போதில் உடனே அதை பார்த்து உடனே அதுக்கான மருந்துகளை வந்து நம்ம மருந்துகளை உரமாக நம்ம கொடுத்து அதை சரி பண்ணிடலாம், கொடுத்து சரி பண்ணிடலாம். இது போக சார், இப்போ பந்தல் சாகுபடியில் வந்து விவசாயிகள் வந்து குறுகிய நிலம் அந்த மாதிரி எது இருக்குல்ல, எந்த நிலம் எவ்வளோ வச்சிருந்தாலும் வந்து அது எலிஜிபிள் பண்ணலாம், எவ்வளோ வச்சுருந்தா எலிஜிபிள், அது அவர் ஒரு விவசாயியாக இருந்தால் போதுமானது. இப்போ நாங்கள் ஸ்கீம் அப்ளை பண்ணி உங்ககிட்ட வந்தோம்னா எவ்வளோ நாள் இந்த ஸ்கீம் எங்களுக்கு கிடைக்கும் சார்? உடனடியாக ஸ்கீம் இல்லை, வந்து திட்டங்கள் வந்து இது பின்னேற்பு மானியமாக தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நீங்கள் ஆவணங்கள் கொடுத்து செயல்முறை நாங்கள் உங்களுக்கு செயல் ஆணையை நாங்கள் கொடுத்த உடனே நீங்கள் அந்த பணியை தொடங்கிடலாம் விரைவில், அதாவது கொடுத்த உடனே நீங்கள் தொடங்கலாம். இப்போ இதுக்கும் வந்து நீங்கள் தான் அந்த தூண்கள் வச்சு மேலே கம்பிகள் கட்டு, இல்லை விவசாயிகள் அவங்க விருப்பப்பட்ட இடங்களுக்கு? விவசாயிகளே அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஏற்றாறு போல் வந்து கல்கள் அமைத்து கம்பி அமைச்சுக்கிறாங்க. எங்களுடைய அதிகாரிகள் வந்து அதை பார்வையிட்டு சரியான முறையில் இருக்கா என்பதை முடிவு பண்ணதுக்கு அப்புறமா விவசாயிகளுக்கு உரிய மானியங்கள் உடனடியாக சென்றடையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க பந்தல் வந்து எந்த அளவுக்கு அருமையான முறையில் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்றது அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த பந்தல் சாகுபடியில் வந்து எப்படி லோன் அப்ரோச், அதாவது மானியம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி வாங்கணும் விஷயத்தையும் விளக்கமாக கொடுத்துருப்பார். ஸோ இதை நம்ம இது மாதிரி பந்தல் சாகுபடி ஆளால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக பந்தல் தரைக்கு பண்ணுறதுக்கு பந்தல் சாகுபடி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, தரையில் பண்ணால் காய் நிறைய அழுகல் இருக்கும், களைகள் இருக்கும், எந்த இடத்துல காய் இருக்குது எந்த இடத்துல இருக்காது, பறிக்கிற நேரங்கள் வந்து நமக்கு செலவாகும். பட் பந்தலில் இருக்கும் வந்து ரொம்ப வேகமாக ஈஸியாக காயை பார்த்து பறிச்சிடலாம், எந்த காய் தேவை எந்த காய் தேவையில்லை சரியான ஸ்டேஜ், அதாவது இதை இன்றைக்கி பிடுங்களா இது நாளைக்கு பிடிச்சலாம் தர வரையாக பிரித்து பிடுங்களா, அதாவது தரையில் நம்ம தேடி தேடி பார்த்து பிடுங்கும் போது சில காய் விடுபட்டுருச்சு, அதனால் வந்து நிறைய நட்டங்கள் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்படாது அப்படின்ற இந்த இடத்துல நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி நல்ல பதிலில் சந்திக்கலாம்.